ராஜயோக நேயர்களுக்கு இந்திய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். ஓம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 31 சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி. பிற்பகல் 12:09 பின்பு துவாதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதிகாலை 5:18 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. புளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. ஏகாதசி திதியாகவும் இந்திய சுதந்திர தின நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் சேரக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே நவகிரகங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும், எதிர்பார்த்த மாற்றங்களையும் சந்திக்க முடியும், ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதை மிகுதியாகக்கூடிய சூழலும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மகாமந்திராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் QS. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதிநிலை பெருகக்கூடிய நிச்சயமான நாள். பொதுவாக எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நேர்த்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்றைய நிலை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குது. தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். அதே தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் இன்றைய நாளில் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வானரகங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிளியப்பன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந்த் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனை ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சாத்தியம், அதற்கான சந்தர்ப்பம் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். எதிரிகள் கூட உதிரியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்களே உங்களை பெருமையாக பேசக்கூடிய அல்லது ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகா கணபதி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்குச கணபதி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் KA. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய கைத்தொழில் மூலமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய வித்தைகள் மூலமாகவே பெருமளவு வருமானத்தை சேர்க்கக்கூடிய அந்த வித்தைகள் மூலமாக உங்களுக்கு நீங்களே, அதாவது தனக்கு நிகர் தானே என்ற விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் பணம் அப்படிங்கிற மனம் மாறி, அதாவது நல்லதொரு மனம், நல்லதொரு நிதி, நல்லதொரு வாழ்க்கை, நல்லதொரு நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவர் வாகனமாகிய நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னை நல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மன நிம்மதி அதே மாதிரி மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா மன தைரியமும் முகத்தில் வந்து பொலிவும் அதிகரிக்கும். தெளிவான முடிவுகளை விரைவாக செயல்படுத்தக்கூடிய உறுதியாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் மர வியாபாரம் செய்கிறவங்க, எலக்ட்ரிக் சாதனம் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஏறுமுகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து யோகம் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்டன் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அதே அலைபேசி வழியாக அரசாங்கத்திலிருந்து நல்ல செய்திகள் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். கணவன் மனைவி இருவரும் தனித்தனியே தனித்தனியே உத்தியோகத்தில் இருந்தால் கூட இருவரும் ஒன்று சேர்ந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பணியிட மாற்றம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நிலையான நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியம் அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஆழமான ஒரு பெருமையான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முயற்சி இன்றைய நாளில் மிகுதியாகும். மாணவிகளுக்கு படிப்புக்கு மேலே பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுறுசுறுப்பை விட சூட்சுமத்தை கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளும் சூட்சுமமான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வகையில் புதுமையான செயல்பாடுகளும் புதுமையான சூட்சுமங்களும் அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் அதே தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடியது அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடியது அல்லது பெரிய பெரிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சிகித்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பொதுவாகவே ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருந்துருவீங்களே, பெண்கள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அமையும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அன்பும் பாசமும் அரவணைப்பும் ஒற்றுமையும் நிச்சயமாகவே அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் குடும்பத்துக்கு கிடைக்காத ஒரு கௌரவம் இன்றைய நாளில் அந்த கௌரவம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிராளிமலை சண்முகநாதர். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விறுவிறுப்பாக செயல்பட்டு வியாபாரத்தில் வந்து தனித்தன்மையை ஏற்படுத்திக்க முடியும். அதே மாதிரி இந்த சாதாரணமாக இந்த காய்கறி விற்கிறாங்க இல்லையா, பாதையோரம் காய்கறி விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க, நடைபாதையில் வந்து கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன அந்த ஃப்ளாட் பார்த்தில் வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு, அதாவது இருக்கிற தொழிலில் வந்து எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத லாபமும் அந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகவத்கீதையை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். என்னதான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட விருந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தோல் ரீதியான வகையில், அதாவது தோல் நோய் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். தானிய விற்பனை செய்கிறவங்களுக்கும் மர வேலை செய்கிறவங்களுக்கும் விவசாயத்துக்கான உர விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ண
கண்ணாடி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இது பொது பலன் தான். இருந்தாலும் உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, கொள்கையோடு வாழ வேண்டிய நாம கொரோனாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.